வேளை குவைத்தில் 30 வருடத்திற்கு மேலே வேலையில் இருக்கக்கூடியவங்களை பணி நீக்கம் செய்வதற்கு ஒரு புதிய யோசனையை சொல்லியிருக்காங்க. அது சம்பந்தமான முக்கியமான அப்டேட்டை பார்க்க போகிறோம். 100 வெளிநாட்டு டாக்டர்களை குவைத்திற்குள்ளே அழைச்சிட்டு வருவதற்கு ஒரு முக்கிய அறிவிப்பை எம்ஓஹெச் வந்து வெளியிட்டிருக்காங்க. அது சம்பந்தமாகவும் பார்க்க போகிறோம். குவைத்தினுடைய பல்வேறு முக்கியமான செய்திகள் இருக்குது. வீடியோ முழுவதுமாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். முதல் செய்தி, குவைத்தில் வெளிநாட்டவர்களை நீக்கிட்டு குவைத்திகளுக்கு மட்டுமே வேலை கொடுக்கணும் அப்படின்ட்டு குவைத்திசிசேஷன் பாலிசி தற்பொழுது அமலில் இருக்குது. அந்த அடிப்படையில் நிறைய வெளிநாட்டவர்கள் வெளியேற்றப்பட்டிருந்தாங்க, வேலையிழந்திருந்தாங்க. தற்பொழுது குவைத்தினுடைய சுகாதார அமைச்சகத்தில் டாக்டர் பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கிறதால 100 வெளிநாட்டு டாக்டர்களை குவைத்திற்குள் அழைச்சிட்டு வருவதற்கு சுகாதார அமைச்சகம் முடிவு பண்ணியிருக்காங்க. தோல்நோய் சம்பந்தப்பட்ட டாக்டர்கள், டென்டிஸ்ட்டு, பொது மருத்துவர்கள், அதேபோல் ஃபிசியோதெரபி செய்யக்கூடிய டாக்டர்கள்ட்டு பல்வேறு மருத்துவர்கள் குவைத்திற்குள்ள வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்பட இருக்காங்க. இரண்டாவது செய்தி, குவைத்தினுடைய டிஜிசிஏல வேலை பார்க்கக்கூடிய வெளிநாட்டவர்கள் மற்றும் குவைத்திகள் 30 வருடத்திற்கும் அதிகமாக வேலை பார்த்தாங்கன்னா அவர்களை பணியிலிருந்து நீக்கிட்டு புதிய இளம் வயது குவைத்திகளை வேலையில் பணியமர்த்தணும் அப்படின்ட்டு குவைத்தினுடைய டிஜிசிஏ முடிவு பண்ணியிருக்கு. இதற்காக பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் மேன் பவரும் சிவில் சர்வீஸ் கமிஷனும் இணைந்து ஒரு புதிய திட்டத்தை உருவாக்க இருக்கிறாங்க. அதாவது வேலையிலிருந்து நீக்கப்பட இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு காம்பன்சேஷன் கொடுப்பது, ஓய்வூதியம் கொடுப்பதுன்ட்டு பல்வேறு முயற்சிகளை எடுக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கும். குவைத்திகளாக இருந்தாங்கன்னா அவர்களுக்கு ஓய்வூதிய திட்டமும், வெளிநாட்டவர்களாக இருந்தாங்கன்னா அவர்களுக்கு ஒரு பெரிய தொகை காம்பன்சேஷனாகவும் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. செய்தி, குவைத்தில் கார் வைத்திருக்கக்கூடியவங்க அதை கரெக்டான பார்க்கிங்கில் மட்டுமே விட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேவையில்லாத இடத்துல நிறுத்திட்டு ரொம்ப நாளாக எடுக்காமலே இருந்தீங்கன்னா அந்த வாகனங்கள் முனிசிபாலிட்டியால் எடுத்துகிட்டு போயிடுவாங்க அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பாக ஊருக்கு போகக்கூடிய வெளிநாட்டவர்கள் கார் வச்சிருந்து அதை ஏதாவது ஒரு இடத்துல விட்டுட்டு போயிருந்தீங்கன்னா பழைய மாதிரி கிடையாது, இப்போ முனிசிபாலிட்டியிலேருந்து அந்த காரை எடுத்துகிட்டு போயிடுவாங்க, அதை ஏலத்துலேயும் விட்டுருவாங்க. ஸோ ரொம்பவே கவனமாக இருங்க. குவைத்தில் இருக்கக்கூடிய கார் ஓட்டுநர்கள் இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். அடுத்து, குவைத்தினுடைய பொதுப்பணித்துறையில் வேலை பார்க்கக்கூடிய குவைத்திகளுக்கு 7 மணி நேர வேலை நேரமும் வாரத்திற்கு 5 நாட்களும் தற்பொழுது வேலை இருக்குது. இதில் ஒரு முக்கியமான திருப்பமாக காலை 7 மணியிலிருந்து 9 மணிக்குள்ளே அவர்கள் வேலைக்கு வந்தால் போதும். அதாவது அவர்கள் எந்த நேரத்தில் வரணும்னு நினைக்கிறாங்களோ 9 மணிக்கு முன்னாடி வந்தால் போதும். அதே மாதிரி அவங்க வந்ததுலேருந்து 7 மணி நேரம் கணக்கு வச்சு அவங்க ஃபிங்கர் வச்சுட்டு போகலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. குவைத்தினுடைய டிராஃபிக்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறதா தெரிவிக்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக விமான டிக்கெட் ரேட் பார்த்துருவோம். இது எல்லாமே நேரடி விமான சேவைகளுக்கான டிக்கெட் ரேட்டு. குவைத் டு சென்னை 7100 ரூபாய்க்கு டிக்கெட் ரேட் இருக்குது. சென்னை டு குவைத் 14200 ரூபாய்க்கு டிக்கெட் ரேட் இருக்குது. திருச்சி டு குவைத் 12900 ரூபாய்க்கு டிக்கெட் ரேட் இருக்குது. குவைத் டு திருச்சி 8500 ரூபாய்க்கு டிக்கெட் ரேட் இருக்குது. திருச்சி வழித்தடத்துக்கு மட்டும் சனி, ஞாயிறு மற்றும் புதன்கிழமைகளில் மட்டும் நேரடி விமான சேவை இருக்குது. அதே மாதிரி கொழம்பு டு குவைத் 31000 ரூபாய்க்கு டிக்கெட் ரேட் இருக்குது. குவைத் டு கொழம்பு போகணும் அப்படின்னா 9700 ரூபாய்க்கு டிக்கெட் ரேட் இருக்குது. மதுரைக்கு நேரடி விமான சேவை இல்லைனாலும் கனெக்டிங்கில் டிக்கெட் ரேட் கம்மியாகவே இருக்குது. குவைத் டு மதுரை 9800 ரூபாய்க்கும், மதுரை டு குவைத் வந்து 14300 ரூபாய்க்கும் டிக்கெட் ரேட் இருக்குது. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் நம்புகிறேன். வீடியோ பார்க்குறவங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கு கட்டாயம் ஷேர் பண்ணிவிடுங்க.